எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா, வெர்ஷன் 5.0 அதாவது அவெஞ்சர் எண்ட் கேம் அப்டேட்டோட 6th ஸ்னீக் பீக் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதுக்கான டீட்டெயில்ஸை பார்க்கலாம். இதில் வந்து அவங்க என்ன சொல்ல வராங்கன்னா, தேனோஸ் செஞ்ச விஷயத்தால் நம்ம உலகம் வந்து நெருக்கடியின் விளிம்பில் வந்து இருக்குது. இருட்டில் மறைஞ்சிருந்த எதிரிங்க எல்லாம் வந்து இப்போ வந்து நகர ஆரம்பிச்சிட்டாங்க. நம்மளோட ஹீரோஸ் வந்து அதை எதிர்த்து போராடுறதுக்கு தயாராகிட்டு இருக்காங்க. ஏஜென்ட்ஸ் தேனோஸ் கூட சண்டை போடுறதுனால மட்டும் இது வந்து முடிவுக்கு வராது. இன்னும் வந்து நம்ம நிறையா வில்லன்ஸை வந்து தோக்கடிக்கிறது மூலமாக தான் வந்து இந்த பிரச்சனைக்கு ஒரு முடிவு வரும். வில்லன்ஸ் எல்லாம் வந்து ஒன்று கூடிட்டாங்க. இந்த ஸ்னீக் பீக் இமேஜ் கொடுத்துருக்காங்க. அந்த இமேஜில் வந்து நம்மளுக்கு என்ன சொல்ல வராங்கங்கிறத பார்க்கலாம். இந்த இமேஜ் வந்து பார்க்குறப்ப நம்ம அல்ட்ரான் வந்து முன்னாடி இருக்கார், ஒரு லீடர் மாதிரி. அதுக்கப்புறம் அவர் பின்னாடி வந்து இருக்கிற பின்னாடி இருக்க கேரக்டர்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு ஸ்டோரி மிஷன்லேயும் வந்து பார்த்துருப்போம். இதை வச்சு பார்க்குறப்ப கண்டிப்பாக இது வந்து புது கேம் மோடு தான் வந்து வரப்போகுது. இது உண்மையிலே ரொம்பவுமே நல்ல விஷயம். ஒரு கேமராக வந்து நம்மளுக்கு ஒரு புது விஷயம் வந்து கேமில் ஆட் ஆகிறப்ப அது உண்மையிலே வந்து நம்மளுக்கு ஒரு சந்தோஷமான ஒரு விஷயம். அது எந்த மாதிரியான கேம் மோடு அப்படிங்கிறத வந்து அவங்க டீட்டெயில்ஸ் வந்து கீழே கொடுத்துருக்காங்களான்னு பார்க்கலாம். இந்த இமேஜ் கீழே அவங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னா, வில்லன்ஸ்லாம் வந்து சிட்டியை வந்து சூறையாடிட்டு இருக்காங்க. இது உண்மையிலே ஒரு பேரழிவு தான். ஏஜென்ட்ஸ் இதுதான் வந்து சரியான சந்தர்ப்பம், நம்ம எல்லாம் ஒன்று கூடி வேலை செய்யணும். இதுதான் வந்து ஏப்ரல் அப்டேட்டோட கடைசி ஸ்னீக் பிக். அப்டேட் டீட்டெயில்ஸ் நோட்டீஸ் வந்து உங்களுக்கு அடுத்ததாக வரும், அதுக்காக காத்துருங்க. இதுதான் கைஸ் இந்த ஸ்னீக் பிக்கில் வந்து அவங்க கொடுத்துருக்காங்க. இது வந்து எந்த மாதிரியான கேமோட இருக்க போகுது அப்படின்னு நம்ம பார்க்குறப்போ, நீங்கள் வந்து இந்த ரெண்டாவது பேரா வந்து படித்து பார்த்தா தெரியும், ஏஜென்ட்ஸ் டு யூனைட் அண்ட் ஒர்க் டுகெதர் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஏஜென்ட் அப்படிங்கிறத அவங்க எது மென்ஷன் பண்ணுறாங்கன்னா, பிளேயர்ஸை மென்ஷன் பண்ணுறாங்க. பிளேயர்ஸ் வந்து ஒன்று கூடி வந்து ஒர்க் பண்ணோம் அப்படின்னு அவங்க சொல்கிறத வச்சு பார்க்குறப்போ கண்டிப்பாகவே இது வந்து கோஆப்ரேஷன் மோடாக தான் இருக்கும். அதாவது நீங்கள் வந்து விளாண்டுருப்பீங்க கோஆப்ரேஷன் ப்ளே, அதுக்கப்புறம் வேர்ல்டு பாஸ் இன்வேஷன், அப்புறம் ஜெயண்ட் பாஸ் ரைட். இந்த வரிசையில் வந்து இதுவும் வந்து ஒரு கோஆப்ரேஷன் கேமோடாக தான் இருக்க போது. ட்விட்டர்லேயும் வந்து அவங்க வந்து ஸ்னீக் பிக் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அந்த இதில் வந்து என்ன டீட்டெயில் சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, வேர்ல்டு ஈவெண்ட் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க, மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதனால இந்த கேமோட டைட்டில் வந்து எப்படியுமே வந்து வேர்ல்டு ஈவெண்ட் அப்படின்னு இருக்க போதுன்னு நினைக்கிறேன். இந்த கேமோட கேம் பிளே வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி நான் அசம்ஷன் பண்ணியிருக்கேன். அதாவது இது எப்படி இருக்கும்னா, நீங்கள் இந்த இமேஜ் வச்சு பார்க்குறப்போ நம்ம பிளேயர்ஸ் வந்து ஒரு மூணு பேர் வந்து சிட்டிக்கு நடுவில் இருக்கிற மாதிரி இருக்க போது, அண்ட் தென் நம்மளை சுற்றி வந்து எனிமீஸ்லாம் வந்து வந்துக்கிட்டே இருக்க போகிறாங்க. நம்ம எல்லாருமே வந்து அட்டாக் பண்ணிகிட்டே இருக்கணும், ஒரு குறிப்பிட்ட டைம் வரையும் அட்டாக் பண்ணிகிட்டே இருக்கிற மாதிரி இருக்க போது. இதுதான் வந்து நான் கேஸ் பண்ணியிருக்கேன். பார்ப்போம் எப்படி இந்த புது கேம் மோடு வந்து இருக்க போதுங்கிறத பார்க்கலாம். இது வந்து கண்டிப்பாகவே வந்து கோஆப்ரேஷன் பிளே தான், அது மட்டும் நான் அடித்து சொல்லுவேன். ஃபேஸ்புக் லைவ் ஸ்ட்ரீமுக்கான டைமிங் வந்து அவங்க அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அது வந்து பார்த்திங்கன்னா April 22, 6:30 PM சொல்லிவிட்டு பசிஃபிக் ஸ்டாண்டர்ட் டைமுக்கு அவங்க சொல்லியிருக்காங்க. இந்தியன் ஸ்டாண்டர்ட் டைம் படி பார்த்திங்கன்னா April 23 காலையில் வந்து 7 மணிக்கு வந்து ஃபேஸ்புக்கில் வந்து மார்வல் ஃபியூச்சர் ஃபைட்டு ஃபேஸ்புக் பேஜில் வந்து லைவ் வரப்போகுது. கண்டிப்பாக உங்களுக்கு டைம் இருந்தால் பாருங்கள், மிஸ் பண்ணாமல். ஒருவேளை மிஸ் பண்ணிட்டீங்கன்னா கவலைப்பட வேணாம், நான் வந்து அது வந்து ஒரு வீடியோவாக போட்டு உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகே கைஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் என்னை ஃபேஸ்புக் ட்விட்டரில் கூட ஃபாலோ பண்ணலாம், அதுக்கான லிங்க்கை நான் கீழே கொடுத்துருக்கேன். அண்ட் நீங்கள் வந்து என்னோடய அலையன்ஸில் ஜாயின் பண்ணணும்னா பண்ணுங்கள். என்னோடய அலையன்ஸ் ஐடியா வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். உங்களை எல்லோரையும் அடுத்த வீடியோவில் வந்து சந்திக்கிறேன். எல்லாருக்கும் நன்றி.